இந்திய அளவில் தமிழ்நாடு முருங்கை விவசாயத்தில் முதன்மை வகித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச அளவில் தமிழகத்தில் உற்பத்தியாகும் முருங்கையை முன்னெடுத்து செல்ல தமிழக அரசின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஏற்பாடு செய்த சர்வதேச முருங்கை விவசாய கருத்தரங்கம் இன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் துவங்கியது. இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை இயக்குனர் பிருந்தாதேவி, ஆணையாளர் வள்ளலார், ஆந்திர மாநில தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் ஜானகிராம் மற்றும் தமிழகத்தில் உள்ள தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், முருங்கை மதிப்பீட்டு கூட்டு உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் மற்றும் பலர் பங்கேற்றனர். மேலும் இந்த கருத்தரங்கில் முருங்கை விஷயத்தில் இலை, பூ, காய் என மூன்றிலும் மதிப்பு கூட்டப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் கூட்ட அரங்கில் காட்சியாக வைக்கப்பட்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து சர்வதேச அளவில் வந்து முருங்கை கண்காட்சி கருத்தரங்கம் 3 நாட்கள் 6 முதல் 8 வரை நடக்குது. இதோட நோக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அளவிலே தமிழகத்தில் அதிகமான முருங்கை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக வந்து இப்பொழுது காய்க்கு சாகுபடி செய்து போட்டு இப்போ வந்து இலைக்காக சாகுபடி செய்கிறோம். இது வந்து சர்வதேச சந்தையில் வந்து நிறைய மதிப்பு இருக்குது. இது நம்ம விவசாயிகள் வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்ய முடியும். ஸோ அந்த நோக்கில் நம்மளோட உற்பத்தியை வந்து உலகுக்கு தெரிவிக்கவும் நம்மளோட பல்வேறு வகையான மதிப்பு கூட்ட போட்ட பொருட்கள் இங்கே இருக்குது. அந்த பொருட்களை வந்து உலக சந்தையில் நாம் கொண்டு சேர்க்கறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த 3 நாள் சர்வதேச முருங்கை கருத்தரங்கம் இங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட கனடா நாட்டிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, பிரேசில், கானா, ஹாலண்டு இது போன்ற பல நாடுகளிலிருந்து இந்த ஆன்லைன் வழியாக வந்து நிறைய கருத்தரங்கெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 18 மாநிலங்களிலிருந்து பல்வேறு வகையான அறிஞர்கள் கலந்துருக்காங்க. இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே தெரிவிக்க போகிறாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்று நம்ம அரசுக்கு, தமிழக அரசுக்கும் சரி இந்திய அரசுக்கும் சரி, இதனுடைய கருத்துருவை எடுத்து அடுத்த முருங்கை பற்றிய உற்பத்தியை பெருக்கிறது, ஏற்றுமதி வாய்ப்புகளை பெருக்கிறது, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல்வேறு வகையான பொருட்களை கூட்டுவதற்காக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்ல மதிப்பு கூட்ட பொருட்களை செய்து ஏற்றுமதி செய்வதற்கும் உள்நாட்டில் சந்தைப்படுத்துவதற்கும் என்னென்ன வாய்ப்புகள் என்கிறத பற்றியும் அரசுக்கு இந்த கருத்தரங்கம் மூலமாக எடுத்து வைக்கப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.